பழமை மாறாத புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஜிஃபாக் பேட்மிண்டன் ஷூ. லோ காஸ்ட்ல ஒரு அருமையான பேட்மிண்டன் ஷூ. இதனோட விலை 999 ரூபாய். இது அமேசானில் கிடைக்குது. இந்த ஷூ 4 விதமான சைஸில் கிடைக்குது, 8, 9, 10, 11. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எல்லாமே ஆரம்ப விலை 2500 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விலை இருக்கும். ஹை காஸ்ட்டில் வாங்குகிற பேட்மிண்டன் ஷூவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லா ஆப்ஷனுமே இந்த சாதாரணமாக 999 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஜிஃபாக் பேட்மிண்டன் ஷூவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த பிராண்டை நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஷூவுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டினரி ஷூவை காலில் மாட்டிட்டு ஒரு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா போதும், உங்களோட கால் ஃபுல்லாக வேர்த்து போட்டிருக்கிற சாக்ஸ் எல்லாமே நனைஞ்சு போகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஷூவில் வந்து ஏர் வால்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஜிஃபாக் பேட்மிண்டன் ஷூவில் மேலே பேட்ச் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையுமே காற்று வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு நாள் முழுக்க நீங்கள் காலில் மாட்டிகிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்கள் கால் வந்து வேக்காது. சிலர் புது ஷூவை மாட்டி விளையாடும் போது அவங்களுக்கு காலில் கொப்பளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஏற்படுற டைட்னஸ் மூலமாகவும் அதில் ஏற்படுற உராய்வு மூலமாகவும் உறைஞ்சவங்களுக்கு தோலில் வந்து கொப்பளம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஷூவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எஜ்ஜஸ் எல்லாமே சாஃப்ட்னஸாக கொடுத்துருக்கிறதுனால அந்த கொப்பளம் வர்றதோ கால் உராய்வு ஏற்படுறதோ கண்டிப்பாக உங்களுக்கு வராது. குதிகால் பகுதியில் இருக்கிற இந்த ரப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் உங்களை வந்து ஸ்டேபிளாக வைக்க இதை யூஸாக இருக்கும். கிரவுண்ட்லேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி ஹைட்டில் வர பாலை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஷூ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு அதே மாதிரி லேண்ட் ஆகும்போது உங்களுடைய கால் விரலில் எந்த வலியும் ஏற்படாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஷூவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரவுண்ட்லேயும் விளையாடுற மாதிரி கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மண் கிரவுண்ட்லேயும் விளையாடலாம், மேட்லேயும் விளையாடலாம், வுட்லேயும் விளையாடலாம். ஸோ எல்லா விதமான கிரவுண்ட்லையும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பிராண்டட் ஷூவில் கூட பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரப்பர் வந்து கொஞ்ச நாள் கழித்து கெட்டியாகி அதை உடையிற மாதிரி ஆகும். ஸோ அந்த பிரச்சனையும் இந்த ஷூவில் இருக்காது. ஷூவோட ஃப்ரண்ட்டில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிரிப்பை வந்து முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயாவது காலை இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கும் காலை மடக்கி கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் இந்த கிரிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூவோட பாட்டம் பாருங்கள், ஃப்ளாட்டாக ஒரே சீராக இருக்கும். ஏன்னா நீங்கள் கிரவுண்டில் வந்து கிரிப்பை காலை வைக்கிற போது முன்னாடி பின்னாடி இது சறுக்காமல் உங்களை பேலன்ஸ் பண்ணும். ஷூவோடைய குதிகால் பகுதியில் ஒரு சாஃப்டான மேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிரவுண்ட் ஜம்பிங்க்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரீன் அண்ட் ஸ்டுடியோ.